பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நள்ளிரவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதை அடுத்து அவரது தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. இம்ரான்கான் அரசிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை நடத்த ஏதுவாக நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றம் காலையில் கூடிய போதும் இரவு வரை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கிய நிலையில் துணை சபாநாயகர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரித்த அந்நாட்டு உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது செல்லாது என உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அரசு தரப்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே நேற்றிரவு பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பதவி விலகப்போவதில்லை என இம்ரான்கான் முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் நாடாளுமன்றம் கூடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. முன்னதாக சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகிய இருவரும் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தனர். மொத்தம் 342 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கீழ்சபையில் தீர்மானம் வெற்றி பெற 172 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 174 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து இம்ரான்கான் அரசு கவிழ்ந்தது. புதிய பிரதமராக எதிர்க்கட்சித் தலைவர் ஷபாஸ் ஷெரீப் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை ஒட்டி இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.